ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இந்த வேவ் டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ட்ரேசிங் சீட் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க கிளப் போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வேவ் டிசைனை வந்து பென்ட்ரஸ்ட் ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி இப்போ இதை வந்து நான் எதில் வச்சுருக்கேன் அப்படின்னா பேப்பர் காப்பி ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் காப்பி ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணாமல் வைக்கணுன்ற எல்லா டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேவ் டிசைனில் சென்ட்ரு பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த லென்த்தான சென்ட்ரு பார்ட்டை நான் ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன் லாக் பண்ணிடுறேன் அந்த இதில் லாக் பண்ணால் தான் நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் ஸோ நான் ஒரு ஓரளவுக்கு சைஸ் வச்சு லாக் பண்ணிட்டேன் இப்போ அந்த லாக் பண்ணதை என்ன பண்ண போறேன்னா ட்ரெஸிங் ஷீட்டில் ஒரு சின்ன பீஸ் நான் வந்து ஹைட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு நான் வந்து பென்சிலில் தான் ட்ரா பண்ணுறேன் எதுக்காக பென்சிலில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே பெனில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா தப்பாகிடுச்சி அப்படின்னா அந்த ஷீட் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் பென்சிலில் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறதுக்கு பெனில் வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க பென்சில் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து மொபைல் மேலே வச்சு யூஸ் பண்ணுறோம் ஷார்ப்பான எஜ்ஜஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து மொபைலில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா டிஸ்பிளே ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு இந்த ரெண்டு சைடும் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு மட்டும் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் அந்த ரெண்டு சைடை மட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ரெண்டு சைடை மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் வேற எதுவுமே நம்ம ட்ரா பண்ண வேண்டாம் நீங்கள் கேட்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ட்ரா பண்ணணுமா நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்தே பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ சின்ன சின்ன டிசைன் கூட நம்ம போய் பிரிண்ட் அவுட்டை எடுத்து ட்ரேஸ் பண்றது ஈஸி மெத்தடு தான் பட் என்ன அப்படின்னா எல்லாருனாலேயுமே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா இல்லை நிறைய பேர் வந்து அவுட்டர்லேருந்து பண்ணுறாங்க ஸோ டக்குனு இதுக்காக வரணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் பற்றி போடலான் இருக்கேன் நீங்கள் இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நெக் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன டிசைனாக இருக்கும் அதை கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்றப்போ நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உண்மையை சொல்லப்போனா நமக்கு வந்து ட்ரேசிங் வந்து நம்ம எவ்வளோதான் டிசைன் கற்றுக்கிட்டாலும் எவ்வளோ நமக்கு ஸ்டிச்சஸே வந்து செம்ம செம்மையாக பர்ஃபெக்டா போட்டால் கூட நமக்கு ட்ரேசிங் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ட்ரேசிங்கும் அதே மாதிரி நம்ம மார்க்கிங் ப்ளவுஸ் மார்க்கிங் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும் ப்ளவுஸ் மார்க்கிங் கூட நம்ம வந்து இப்போ எல்லா டைலர்ஸுமே வந்து மார்க்கிங் பண்ணி கொடுத்துட்றாங்க ட்ரேசிங் நம்ம தான் பண்ணணும் ஸோ அதுக்குரிய ஸ்டெப் நம்ம தான் எடுக்கணும் ஓகேங்களா சரி வாங்க இப்போ வந்து நான் அதை டார்க்கன் பண்ணிவிட்டேன் பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டை நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அந்த சென்டரில் வந்து என்ன பண்ணுறேன் கீழே வந்து அந்த ஒரு ஷீட் வச்சா இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கார்ட்டூன் பிக்சர் தான் தெரியுது நான் நான் இப்போ என்ன பண்ண போர்டு எடுத்திருக்கேன் அதனால இப்போ நான் என்ன பண்றேன் ஒயிட் ஷீட் நார்மல் ஒயிட் ஷீட் இருக்கு இல்லைங்களா ஒயிட் ஷீட்டை வந்து கீழே வச்சிட்டு அதுக்கு மேல வந்து ட்ரெய்சிங் ஷீட்டும் இது வந்து ஜஸ்ட் எனக்கு அந்த எக்ஸாம் போர்டு அப்படி இருக்கிறதுனால வச்சிருக்கேன் இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேவ் டிசைன் வந்து கிளியரா தெரியும் பாத்தீங்களா சோ அதை சென்டரில் வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு மூவ் ஆயிட்டு பின்னாடி இருக்க அந்த டிசைன் மூவ் ஆகுது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க அந்த ஷீட்டோட சேர்த்து இதையும் பின் பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் இல்ல செலோ டேப் கூட போட்டு வச்சுட்டு அப்படியே ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க ட்ரேசிங் ஷீட்டை தான் மூவ் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப சென்டர் பாயிண்ட்ல வச்சு நான் என்ன பண்றேன் பென்ல ஸ்டார்டிங்ல போட வேண்டாம் ஏன்னா பென்ல போட்டா நான் சொன்ன மாதிரி ட்ரேசிங் ஷீட் வந்து நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் வேஸ்டா போயிடும் ஓகேங்களா சோ பென்சிலில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் டார்க் வேணால் வேணா நீங்க பென்ல பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் டிரா பண்றோம் இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கமும் வேவ் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் கீழே வந்து நான் லைன் போட்டு ஒரு குட்டியாக வந்து ஒரு இது போட்டிருக்கேன் அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன் அது பார்த்திங்க அப்படின்னா டிசைனுக்காக கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் இப்போது இந்த ரெண்டு மூணு கார்னர் காமிச்சல இந்த மூணு கார்னரோட அந்த கேப் அந்த கேப் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த கேப்பு தான் மெயின் இப்போது இந்த இடத்துல கொண்டு போய் இப்போ கேவ் வர்றப்போ அந்த இடம் இருக்குல்லையா இந்த பிளேஸில் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த ரெண்டு இதோட இன்ச்சஸ் கேப்பும் வந்து இப்போ பாயிண்ட் ஃபைவ்னா பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஸோ நமக்கு கண்ணு பார்த்தாவே தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்போ ஓகேங்களா இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம் இப்போ நான் இவ்வளோ பக்கமாக வச்சு எடுத்துட்டு இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாக கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு மேலே சோ இந்த மாதிரி வருது மூணு கர்வுமே வந்து கரெக்டாக வந்து நமக்கு சேம் அப்பதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இந்த சைட்லயும் வர்றப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஒரு சைடு எடுத்தா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே டிரா பண்ணி டிரா பண்ணி நான் வந்து நல்லா பாத்துக்கங்க மேலே இருக்க ட்ரேசிங் ஷீட்டை மட்டும்தான் மூவ் பண்றேன் அடியில் இருக்க ட்ரேசிங் ஷீட் அப்படியே தான் இருக்கு சோ அந்த அடியில் இருக்க ட்ரேசிங் ஷீட் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் கீழே இருக்க ஏ சைஸ் பேப்பர் சீட்டில் மேலே வந்து செலோ டைப் வச்சு அந்த ட்ரேசிங் ஷீட்டை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் சோ அது நமக்கு மூவ் ஆகாது பிக்னஸ்க்கு வந்து இது ஒரு டிப்பு தான் நெக்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க கண்டிப்பா வந்து நான் வீடியோஸ் போடுறேன் அதுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டேன் சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு முடித்தோம் ரைட் சைடு முடித்தோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சேம் அதே மாதிரி தான் இந்த கேப் வந்து நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் அந்த கேர்வில் வர கேப் இருக்கு இல்லைங்களா அந்த கேப் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படியே நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஸ்லீவோட சைஸா அப்படின்னு கண்டிப்பா கிடையாதுங்க இது வந்து ஒரு மி மினி ஸ்லீவ்னு கூட சொல்லலாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் எப்படி ப்ராப்பரா பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம டிராப் பண்றது இந்த மாதிரியே ட்ராப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியே ட்ராப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ட்ரேசிங் ஷீட்ல வரப்போ ஒரிஜினல் இப்போ வந்து மார்க்கிங் உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் டெய்லர்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்களே ப்ளவுஸில் அந்த இதை அப்படியே வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ப்ளவுஸில் மார்க் பண்ண அதே ஸ்லீவை வந்து அந்த ட்ரேசிங் ஷீட்லேயும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு கீழே இருந்து ஒரு கீழே இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து டிசைன்க்காக நான் விட்டுருக்கேன் அதை விட்டுட்டு நீங்க ட்ரேசிங் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை டிரா பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரா பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டார்கன் பண்ணிக்கலாம் இதை எப்படி நீங்கள் கேட்கலாம் இதை நாங்கள் ட்ரேசிங் ஷீட்டில் மட்டும் போடுறோமே எப்படி வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த டிசைனை கொண்டு வர்றதுன்னு கேட்கலாம் இந்த டிசைனை வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஷீட்டை வந்து ப்ளவுஸோட அந்த சேம் மார்க்கிங்கில் தானே வச்சுருப்பீங்க எப்படியும் அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு மேலே வந்து அதாவது ப்ளவுஸு ப்ளவுஸுக்கு மேலே வந்து நம்மளோட கார்பன் ஷீட்டு கார்பன் ஷீட்டுக்கு மேலே இந்த ட்ரேசிங் ஷீட்டு வச்சு மூணையும் சேர்த்து பின் பண்ணிடுங்க நாலு பக்கமும் பின் பண்ணிருங்க பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இதில் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ரேஸிங் ஷீட்டில் அதை டார்க்கன் பண்ணிங்கன்னாவே நமக்கு ட்ரா ஆயிரும் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்காகவும் பிகினர்ஸ்காகவும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிகினர்ஸ்க்காக டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்ப மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேவ் டிசைன் நம்ம கொண்டு வந்துட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நிறையா டிசைன்ஸ் பார்ப்போம் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்